தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் காணலாம். குறிப்பாக ஏறுதழுவுதல், பன்னாட்டு புத்தக காட்சி, அயலக தமிழர் நாள், மாபெரும் தமிழ்கனவு திட்டம், சென்னை சங்கமம், தமிழர் விருதுகள், சென்னை இலக்கிய விழா, சென்னை புத்தக காட்சி, அதனுடைய முத்தாய்ப்பாக பொங்கல் திருவிழா என்று தமிழர்தம் பெருமையை பறைசாற்றக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஆணையின்படி, அவருடைய முன்னெடுப்பின்படி தமிழ்நாடு முழுவதும் இந்த வரக்கூடிய ஜனவரி மாதம் நடைபெற இருக்கிறது. இந்த கொண்டாட்டங்கள் புத்தாண்டில் துவங்க இருக்கிறது. அதனுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியாக சென்னை சங்கமம் நிகழ்ச்சி, இது நம்ம ஊர் திருவிழாவாக இணைந்து ஒரு இவர் தாம் விவசாய நிலத்திலேயே மீன் பண்ண வச்சு 6 மாசத்துக்கு ஒரு தடவை 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. புத்தாக்கத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 13ஆம் தேதி துவங்கி 17ஆம் தேதி வரை மிகச்சிறப்பாக சென்னை மாநகரிலே நடைபெற இருக்கிறது. கடந்த ஆண்டு இது நம்ம ஊர் திருவிழாவாக நடைபெற்ற இந்த நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி, இந்த ஆண்டு சென்னை சங்கமம் புதுப்பொலிவோடு இணைந்து சென்னை சங்கமம் நிகழ்ச்சி, இது நம்ம ஊர் திருவிழா இணைந்து வரும் ஜனவரியில் தமிழர்களின் பாரம்பரியத்தை விளக்குவதாக இருக்கும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கினார். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். இவர் தாம் விவசாய நிலத்திலேயே மீன் பண்ண வச்சு 6 மாசத்துக்கு ஒரு தடவை 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.